நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 12th பாலிட்டில் லெசன் நம்பர் 7 சரிங்களா, தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம். அந்த பாடத்துக்கான ஒரு ஃபுல் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஃபுல் ஷார்ட்கட்டு இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாகவே நம்ம பாயிண்ட் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. என்ன பாடம் தெரியுதுங்களா, 12th பாலிட்டில் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் நம்பர் 7 ஓகேங்களா, அதான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் வந்து நம்ம ஷார்ட்கட் சொல்ல போகிறதுனால கரெக்டாக நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. காதலை கேட்குறதுக்கும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி அந்த ஷார்ட்கட்டை புக்கில் நோட் பண்ணி படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டைம் கேட்டிங்க அப்படின்னா சாதனம் மறந்துடுவீங்க சரிங்களா. அப்படியே நோட் பண்ணி ஷார்ட்கட் நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ பேஜ் நம்பர் 176 சரிங்களா, 176 நம்ம வந்து தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம், ஒரு செயல்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த செயல்பாடு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அதில் இம்பார்ட்டன்ட் ஒன்று க்வெஸ்சன் இருக்குது, என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்காட்லாந்து அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1817 மூன்று தொகுதிகள் உள்ள நூலை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு சிலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரிட்டிஷ் இந்திய வரலாறு கொஞ்ச நேரம் எனக்கு கண்ணுக்கு காட்டு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அதை ஸ்காட்லாந்து அப்படின்னாவே பிரிட்டிஷ் இந்திய வரலாறு மூணு தொகுதியாக அப்போ என் கண்ணில் காட்டு நான் பார்க்குறேன் அப்படிமாரி காட்டு அப்படின்னாவே ஸ்காட்லாந்து சரிங்களா. அதுக்கப்புறம் மில் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் இந்து முஸ்லீமு சரிங்களா கொடுங்கோல் அரசால் ஆளப்பட்டது, பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடியே இந்து முஸ்லீம் கொடுங்கோல் அரசால் ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லி மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த கூட்டு வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா. அதுமாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து அறிமுகம் செய்வது மூலயமா இந்தியாவை வந்து நாகரிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மில் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா. இது செயல்பாடு ஃபஸ்ட்டு பேஜில் ஒன்று இருக்குது சரிங்களா. சரிங்க சார், இந்த பாடத்தில் ஷார்ட்கட் எனக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டில் நான் சூப்பராக சொல்லிடுறேன். இல்லை எஸ்கே இருக்கார் இல்லையா சிவகார்த்திகன், அவர் வந்து 48 hours வந்து ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஜேவிபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் 48 hours ஒர்க் பண்ணுவார். எஸ்கே சிவகார்த்திகனும் ஜேவிபியும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் 48 hours ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆரஞ்சு தான் ஃபேமஸ் அப்படி கூட நான் வச்சலாம், இல்லை 5-6 அப்படிமாரி தமிழ்நாட்டில் அந்த 5-6 ரூபாய்க்கு மணிமாலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அந்த 5 அல்லது 6 ரூபாய்க்கு மணிமாலை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நான் வச்சுக்கேன். தமிழ்நாடு பிரிக்கப்பட்டது 56, அதுமாரி எஸ்கே கமிட்டி அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி 48, ஜேவிபி கமிட்டி 48, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஆந்திரா வந்து முதலாக சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதலாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ஆந்திரா 1956 சரிங்களா. சுதந்திரத்துக்கு முன்னாடி சரிங்களா, சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒடிசா. சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மாநிலம் முதலாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஒடிசா சரிங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ரொம்ப ரொம்ப இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சுதந்திர பேரரசுகள்னு சொல்லிட்டு ஒரு சுதேச பேரரசுகள்னு சொல்லிட்டு ஒரு 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயத்தை இணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் யார் அப்படின்னு கேட்டால் சர்தார் வல்லபாய் படேல். அவர் தான் வந்து இந்த 4 மாகாணத்தை இணைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவார் சரிங்களா. அது நம்ம ஜுனாகத்து, ஹைதராபாத்து, ஜம்மு காஷ்மீர் ப்ளஸ் வந்து ஜோத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பிளேஸ் இருக்குது. அந்த 4 பிளேஸ் வந்து இணைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இந்த பாடத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரிங்களா. சார், இன்னும் ஷார்ட்கட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஷார்ட்கட்லாம் இருக்கா சார், ரொம்ப உள்ள நிறைய ஷார்ட்கட்டு ஈஸியான ஷார்ட்கட்லாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக முடிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இந்த பாடம் ஒரு சாதாரண விஷயம், இந்த பாடம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் நீதி கட்சி, காங்கிரஸ் கட்சி, சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் எப்போ வந்துச்சு, டிஎம்கே எப்போ வந்துச்சு அப்படின்னு லாஸ்ட்டாக முடிக்கிறாங்க சரிங்களா. ஓகே, நம்ம உள்ள பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சுதேச அரசுகள்லாம் எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரிங்களா, கிபி 200 சரிங்களா ஆசிய கண்டத்துக்கு மத்திய ஆசிய பகுதியிலிருந்து துணை கண்டத்திற்கு வந்தவர்கள் யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க ராஜபுத்திரர்கள், இந்த ராஜபுத்திரர்களை தான் பேஜ் நம்பர் நம்ம 177 நம்ம சொல்கிறோம். ராஜபுத்திரர்களை தான் ஃபஸ்ட்டு 200 இந்த சுதேச அரசுகளை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறாங்க. ராஜபுத்திரர்கள் அப்படின்னா ராஜா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வராரு அப்படின்னு நான் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு சுதேச அரசுகள் ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டால் ராஜபுத்திரர்கள் சரிங்களா. ஓகே, ரெண்டாவது வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேச அரசுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், குண்டு முழங்கி மரியாதை செலுத்தும் அரசுகள், குண்டு முழங்காத மரியாதை செலுத்தும் அரசுகள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா. அது ஃபஸ்ட்டு சுதேச அரசுகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட்டில் கேட்பாங்க. சுதேச அரசுகள் எத்தனை இருந்துச்சு, 565 சரிங்களா. அப்போ 565 சரிங்களா. இப்போ நம்ம எப்படி நான் சொன்னோம், நம்ம மொழிவாறு மாநிலங்கள் எப்படி 56 அதுமாரி 565 அப்படி தான் சுதேச அரசுகள் அவ்வளோ அரசுகள் இருந்துச்சு சரிங்களா. அதில் குண்டு முழங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா,
21 குண்டுகள் வந்து முழங்கி ஒரு மரியாதை செலுத்துற ஒரு வம்சம் இருக்கு, 9 குண்டுகள் முழங்கி மரியாதை செலுத்துற ஒரு வம்சம் இருக்கு. சரியா? அப்ப 21 9 கூட்டினா எவ்வளவு வருது? 30 வருதுங்களா? அப்ப மேக்ஸிமம் எப்படி நான் போச்சுனோ அப்படி கேட்டினா 21 ஒரு டைப்பு, 9 ஒரு டைப்பு, 21 9 கூட்டினா 30 அப்படி மாதிரி. சரியா? அந்த 21 வந்து எந்தது அப்படி சொல்லி கேட்டினா சுமார் 117 to 220 வரை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? சுதேச அரசுகள் வந்து அந்த குண்டு முழங்குறாங்க இல்லையா, குண்டு முழங்குறது மட்டும் எத்தனை அரசுகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 117 to 120 இந்த அரசுகள் எல்லாமே குண்டு வழங்கும் மரியாதைகள். மீது எல்லாமே வந்து அந்த குண்டுலாம் முழங்கி மரியாதைலாம் செலுத்த மாட்டாங்க. ஒன்லி 120 மட்டும் தான், அந்த 117 to 120 வரையும் தான் குண்டு வந்தால் மரியாதைலாம் கொடுத்து சூப்பராக வந்து அந்த வம்சத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, அது எதுனா கொடுத்துருவாங்க அப்படின்னா 21 குண்டுகள் வந்து முழங்குறது எந்த வம்சம் அப்படின்னு கேட்டினா குவாலியர், பரோடா, ஜம்மு காஷ்மீர், மைசூர். நம்ம எல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி இருக்கலாம். மைசூர் பாக்கு உங்களுக்கு பிடிக்குமா? காசு உனக்கு பிடிக்குமா? ஜம்மு காஷ்மீர் பரோட்டா பிடிக்குமா? குவாலியர்னா குஸ்கா பிடிக்கும் அப்படிமாரி சாப்பாடு ஐட்டமாக இருக்குது இல்லையா? இது எல்லாமே குவாலியர்னா குஸ்கா, பரோட்டானா பரோடானா பரோட்டா, ஜம்மு காஷ்மீர்னா காசு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றீங்க, மைசூர்னா மைசூர் பாக்கு அப்படிமாரி நான் வச்சுங்க, நிஜாம்னா நிஜாம் பாக்கு, ஹைதராபாத் நிஜாம். அது இது எல்லாமே 21 குண்டுகள் வழங்கும் அரசுகள், குண்டுகள் முழங்கும் அரசுகள். மீதி எல்லாமே இது 9 குண்டுகள் எதுனா சச்சின், பாட்னா, மகாராஜா, லாகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 180 ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் இருக்குது. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளெமண்ட் அட்லி இருக்கார் இல்லையா, இந்த சுதேச இந்தியாவில் சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதில் கிளெமண்ட் அட்லி இருக்காருங்களா. கிளெமண்ட் அட்லி தான் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மார்ச் 15, 1956 என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொது சபையில் இந்தியாவிற்கான விடுதலை வந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு மார்ச் 15. நம்ம எப்படி நம்ம ஷார்ட் கட்டாக வச்சுனோம், அட்லி வந்து பார்த்துருப்பீங்க. அட்லி வந்தாவே டேரக்டர் அட்லி படம் எடுத்திருக்காரு. இப்போ 5வது படம் முடிச்சு 6வது படம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ 5வது படம் முடிச்சு 6வது படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னாவே 15, 6 அப்படின்னாவே 46, 15. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அட்லினாவே என்ன மாதம் வரும்னு அப்படிங்கிறனா மார்ச் மாதம். என்ன அவர் வந்து எப்படி சொல்கிறாரு, மாறி மாறி வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாறி மாறி ஒரு படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதாபாத்திரத்தை கொடுப்பார். போன படம் பிகில் படம் வந்து பெண்களுக்கு கொடுத்தாரு, இப்போ இந்த படம் வந்து ஆண்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொடுத்தா மார்ச் அப்படின்னு வச்சுங்க. அட்லினாவே மார்ச் 15, 1946 இந்தியாவுக்கான விடுதலை வந்து 64 அப்படின்னு சொல்லி கேட்டால் அட்லி அப்படின்னு வச்சுனோம். கிளெமண்ட் அட்லி அவர் வந்து இங்கிலாந்து பிரதமர், அவர் வந்தனால தான் நமக்கு விடுதலை கிடைச்சிது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் சர்தார் வல்லபாய் படேல் இருக்கார் இல்லையா, சுதேச அரசுகள் அப்படின்னாவே 565 நல்லா ஞாபகம் இருக்கணும். அவருடைய செயலாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார்னா விபி மேனன். இப்போ வல்லபாய் படேல், வல்லபாய் படேல், சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னாவே விபி மேனன் அப்படின்னு வச்சுக்கலாம், லக்ஷ்மி மேனன் ஆச்சுங்க. லக்ஷ்மி மேனன் எப்பவுமே வல்லமை படைத்தவங்க. லக்ஷ்மி மேனன் சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப வல்லமை படைத்த ஒரு லேடி, ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். விபி மேனன்னா லக்ஷ்மி மேனன் ஆச்சுங்க. அப்போ வல்லபாய் படேலுடைய செயலாளர் யாருன்னு கேட்டால் விபி மேனன். சரிங்களா? ஓகே, இப்போ வல்லபாய் படேலும் விபி மேனனும் சுதேசி அரசில் இந்தியா கூட இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறப்ப எந்த நாடுலாம் இணையலாம் அப்படின்னு கேட்டால் ஜினாகத்து, ஹைதராபாத்து, ஜோத்பூர், ஜம்மு காஷ்மீர், இந்த நாளத்தையும் வந்து இணைக்கிறது என்ன பிளான், இதுதான் இப்போ கான்செப்ட். சரிங்களா? இப்போ ஜினாகத்தோட அரசர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்கலாம். அப்போ ஷார்ட்கட் என்ன தெரியுமா, ஜினாகத் அப்படின்னாவே ஷார்ட்கட் வரும். சிம்பிள் ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள், என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன பையனை தான் எப்போ வீட்டில் சின்ன பையனை தான் வீட்டு வேலைலாம் சொல்லி இந்த வாஷ் பண்ண சொல்லுவாங்க, வீடெலாம் வந்து வாஷ் பண்ண க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க சின்ன பையனை இல்லை கடைசி பையனை சொல்லுவாங்களே, கடைக்குட்டை சிங்கம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சின்ன பையனை தான் வீட்டில் எப்பவுமே வீட்டில் வாஷ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான், ஒரே கரைச்சலாக சத்தம் போடுவான், என்னன்னா வாரத்துக்கு 7 நானே எல்லா வேலையும் பார்க்கணுமா, வாரத்துக்கு 7 அதனால நான் போச்சுக்கணும், வாரத்துக்கு 7 நானே வீட்டை வாஷ் பண்ணணுமா, எல்லா வேலையும் நானே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கரைச்சலம் போட்டு சத்தம் போடுவான். அதான் ஷார்ட்கட். புரியுதா? இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தானே, எதுவும் புது செய்தியில் இல்லை அப்படின்னு நான் வச்சு ஜினாகத் ஷார்ட்கட்டை சூப்பராக முடிக்கிறோம். இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜினாகத்தோட அரசர் இருக்குது, அது எந்த வருஷம் இருக்குது, அவர் வந்து எந்த நாட்டுக்கு ஓடி போனார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த கதையில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அந்த ஒரு ஷார்ட்கட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் சொல்லிட்டா ஜினாகத் அரசர் யார் அப்படின்னு சொன்னால், வீட்டை சின்ன பையன் தான், ஜினாகத்துனா சின்ன பையன் அர்த்தம், சின்ன பையனை வாஷ் பண்ண சொல்கிறாங்க. அந்த அரசர் பேர் ஷா நிவாஷ், ஷா நவாஷ். இந்த நவாஷ் அப்படிங்கிறத வாஷ் அப்படின்னு நான் வச்சுங்க, ஷா நவாஷ்னா வாஷ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, வாஷ் பண்ண சொல்கிறோம். அவர் லாஸ்ட்டாக எங்கே ஓடிடுவார் அப்படின்னா, வாரத்துக்கு 7 வாஷ் பண்ண சொல்கிறோம் இல்லையா, அது 47 August 15 நான் சுதந்திரமாக இருக்க முடியாது, August 5 சுதந்திரம் தானே, நான் சுதந்திரமாக இருக்க முடியாது, வாரத்துக்கு 7 நானே வாஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கரைச்சல் போடுவார். அதை லாஸ்ட்டாக எங்கே ஓடி போடுவார், கரைச்சல் போடுறாரு அப்படிங்கிறனா கராச்சிக்கு தப்பி ஓடிட்டார். யார் அப்படின்னு கேட்டால் இந்த நவாஷ் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து இந்த பூட்டோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டுருவார். பூட்டோ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இணையிறதுக்கு பிளான் பண்ணுவார். யார் நான் வாஷ் எப்பவுமே நம்ம வீடை பூட்டி போட்டு வாஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நான் வச்சுங்க. சரிங்களா? வாஷ் பண்ணுவாங்க நான் வச்சுங்க. பூட்டோ பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு இணைவார்,
அதுக்கப்புறம் என்னன்னா கராச்சிக்கு தப்பி ஓடினதுனால அவர் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா ஜினாகத் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்தியாவோட இணைஞ்சிரும், மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க சரிங்களா, மக்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க ஜினாகத்தோட லாஸ்ட்டாக வந்து இணைஞ்சிரும். இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஹைதராபாத், ஹைதராபாத் நிஜாம். சில ஹைதராபாத் எப்படி இணையும் அப்படி சொன்னால் ஹைதராபாத்னா பாத்துனா வச்சுங்க, பாத்துனா இணங்க குளிக்கிறது, பாத்ன இடங்க குளிக்கிறது. அப்போ நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் காசிக்கு போய் நம்ம புனித தீர்த்தத்தில் போய் நம்ம குளிச்சுட்டு வந்தால் புனித நீராட்டு வந்தால் நம்மளுடைய பாவெல்லாம் போயிடும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஹைதராபாத்தோட நிஜாம் என்ன அப்படி ஷார்ட்கட்னா காசிக்கு போனால் பாத் பண்ணிட்டு வா, இதான் ஷார்ட்கட். ஹைதராபாத் நிஜாமோட பேர் என்ன அப்படி சொல்லி கேட்டால் அவர் பேரே என்ன அப்படி கேட்டால் காசிம் ரவி, நம்ம காசி ஞாபகம் வச்சுக்கோம் காசிம் ரவி சரிங்களா. அப்போ ஹைதராபாத் போனாவே பாத்து ஞாபகம் வச்சுனும் காசிம் ரவி, அப்போ காசிக்கு போனால் குளிச்சுட்டு வா அப்படிங்கிற. இவர் என்ன பண்ணுவார் அப்படி கேட்டால் இந்த காசிம் ரவி என்ன பண்ணுவார், இவருக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் ஒரு பெரிய அளவில் சண்டை நடக்கும். ஹைதராபாத் நிஜாமுக்கும் காசிம் ரஷ்வின்னு சொல்கிறான், ரவிங்கிறத ரஷ்விங்கிறத ரவின்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன மோதல் நடக்கும். என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த காசிம் ரஷ்வி அப்படிங்கிறவர் யார் அப்படி கேட்டிங்கன்னா ரசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்தோ உல் முசுல்மான் சரிங்களா, இந்தோ உல் முசுல்மான் அப்படிங்கிற அதோடைய தலைவராக இருப்பார், அந்த அமைப்போட தலைவராக இருப்பார். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு சிறிய மோதல் நடப்படும். அந்த மோதலாலேயே இவர் என்ன பண்ணுவார், இந்த ஹைதராபாத் நிஜாமை அடிமையாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார் யார், ரஷ்வி சரிங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுவார், இந்த மோதலில் இந்த சண்டையில் யார் இந்தியா வந்து போய் ஹெல்ப் பண்ணோம் 1948 சரிங்களா, 1948 சரி 1948 போயிட்டு இந்தியா ராணுவம் என்ன பண்ணுவோம் ஹைதராபாத் ஹெல்ப் பண்ணுறதுனால ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு இந்தியா கூட இணைஞ்சிறாரு. இப்போ புரியுதுல என்ன கான்செப்ட்னா காசிம் ரஷ்விக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் ஒரு சின்ன மோதல், இந்த மோதலில் போய் இந்தியா போய் ஹெல்ப் பண்ணதுனால ஹைதராபாத் நிஜாம் வந்து இந்தியா கூட வந்து ஜாயின் பண்ணிட்டார். இதான் வந்து கான்செப்ட் சொல்கிற புரியுங்களா. ஓகே சிம்பிள் அவ்வளோதான் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தெலுங்கானாவில் தான் அந்த நில உடைமையாளர்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கிளர்ச்சி வந்து பண்ணுவாங்க. தெலுங்கானாவில் இந்த நில உடைமையாளர்கள்லாம் வந்து கிளர்ச்சி பண்ணுறதுனால வினோபாவா ஆச்சாரியா வினோபாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் பூமிதான இயக்கத்தை ஆரம்பிப்பார். இவர் வந்து காந்தியின் சீடர் அப்படி கூட சொல்லுவாங்க. இதனால் பூமிதான இயக்கம்னா என்ன அப்படி கேட்டால் பூமிதான அதிக நிலம் வைத்திருப்பவரிடம் கோரிக்கை வைத்து தானமாக நிலம் வாங்குவது, இதுதான் பூமிதான இயக்கம். இப்போ நீங்கள் அதிகமாக நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா நான் கோரிக்கை கொடுத்து கொஞ்சம் நிலம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் தான் பூமிதான இயக்கம். அதான் பூமியை தானமாக கொடுக்குறதுனால பூமிதான இயக்கம். இது ஆரம்பிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டா வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவே. இது தெலுங்கானா தான் ஃபஸ்ட் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சில தெலுங்கானா பூமி தானம் தெலுங்கானா அப்படின்னா வச்சுக்கலாம் தெலுங்கானாவில் பூமியை வந்து தானமாக பண்ணுங்க அப்படிமாரி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜோத்பூர். நெக்ஸ்ட் என்னங்க ஜோத்பூர், ஜோத்பூர் எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஹன்வந்த் சிங், ஜோத்பூர் எப்படி நான் வச்சலாம் ஹன்வந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படி கேட்டால் அந்த ஹன்வந்த் சிங் தான் ஜோத்பூரோட மன்னர், ஹன்வந்த் சிங் தான் இருங்க ஜோத்பூரோட மன்னர். அந்த எப்படி சொல்லுங்க அப்படின்னா ஜோத்பூர் மகளுக்கு வந்திருக்கியா ஷார்ட்கட் என்னங்க, ஜோத்பூர் மகளுக்கு வந்திருக்கியா அப்படின்னா வந்த் சிங், வந்து சிங் அப்படின்னா வந்திருக்கியா அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுன்னா அவருடைய மன்னர் அவர் தான். இதில் என்ன கான்செப்ட் நடக்கும் அப்படின்னா இந்த ஜோத்பூர் மன்னர் ஹன் அந்த நம்ம இவர் பேர் என்ன ஹன்வந்த் சிங், அந்த ஜோத்பூர் மகளுக்கு வந்திருக்கியா அதான் ஷார்ட்கட்டு. அந்த வந்திருக்கியா நீங்கள் இந்த பக்கம் வாங்க, வந்து இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் பக்கம் முகமது அலி ஜின்னா சப்போர்ட் கொடுக்குறாரு. நம்ம சைடு வல்லபாய் படேல் இருக்கார் இல்லையா அவர் வந்து சப்போர்ட் கொடுக்குறாரு, இந்த பக்கம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்தியா பக்கம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வல்லபாய் படேல் சொல்கிறாரு. பாகிஸ்தான் பக்கம் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா சொல்கிறாரு. அப்போ வந்தால் அப்படின்னா வந்த் சிங், ஹன்வந்த் சிங் யார் ஜோத்பூர் சரி இங்கே ஜோராக வாழலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லபாய் படேலும் நிறையா சலுகை கொடுக்குறாரு, முகமது அலி ஜின்னாவும் நிறையா சலுகை கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன சொல் பிளான் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ஜோத்பூரில் இந்துக்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த சைடு போனால் முஸ்லீம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து இணையிறாங்க. ஆனால் சர்தார் வல்லபாய் படேல் நிறைய சலுகை கொடுக்குறாரு. என்ன அப்படி கேட்டால் ஜோத்பூர் கத்தவரிடையே ரயில் போக்குவரத்து விவசாயிகளுக்கு உணவுலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சப்போர்ட் பண்ணுறதுனால ஜோத்பூர் இந்தியா கூட வந்து இணையுதுங்க. இதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீர், காஷ்மீர் எப்படி இணையுது அப்படின்னு கேட்டால் ஹரிகிட்ட காசு இல்லை, அதுதான் ஷார்ட்கட், ஹரிகிட்ட காசு இல்லை. அப்போ ஹரிசிங் அவர் பேர் என்னங்க ஹரிசிங், ஹரிகிட்ட காசு இல்லை அப்படின்னாவே காசு இல்லைனாவே காஷ்மீர் ஹரிசிங் தான் வந்து என்ன பண்ணுறாரு காஷ்மீர் வந்து மன்னராக இருக்கார். ஆரம்பத்தில் வந்து ஹரிசிங் என்ன பண்ணுவார் 5 August 1947 இப்போ இதுதான் சுதந்திரம் கிடச்சிது கரெக்டாக அந்த சுதந்திரம் கிடச்ச அந்த நாள் என்னது 15 August 1947 இந்த டைமில் அவர் காஷ்மீர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணிவிட்டு பாகிஸ்தான் கூட இணையலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அறிவிச்சிருவாங்க. நிறைய பேர் பாகிஸ்தான் பக்கம் போயிடுவாங்க. உடனே வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறல் அதிகமாக பண்ணதுனால உடனே வந்து ஹரிசிங் வந்து இந்தியாவிட்ட உதவி கேட்பார், ஹரிசிங் வந்து இந்தியாக்கிட்ட உதவி கேட்பார். அந்த டைமில் சர்தார் வல்லபாய் படேல் என்ன பண்ணுவார், நீ என் கூட வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டுக்கோ, நான் உனக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் இந்திய ராணுவத்தை உனக்கு கொடுக்குறேன் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்தார் வல்லபாய் படேல் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுவார் பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்தியாவுக்கு காஷ்மீருக்கு ஒப்பந்தம் பண்ணுவாங்க, கரெக்டாக ஒப்பந்தம் பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கை எப்போ அப்படி கேட்டால் 1954 October 26 ஷார்ட்கட் எப்படி திரும்ப படிக்கணும், ஷார்ட்கட் எப்படி போடுறீங்க அப்படி கேட்டால் 2 4 6 அப்படிங்கிறது நான் வச்சுக்கலாம் 54 பாருங்களா 4 5 6 லெஃப்ட் சைட்லேருந்து பாருங்கள் 54 போட்டுங்க ஃபஸ்ட்டு 54 இந்த பக்கம் 26 போட்டுங்க. இப்படி இருந்து படிக்கிறப்ப எப்படி இருக்குது 4 5 6 அப்படிமாரி இருக்கும்.
இதுதான் வந்து இப்போ எப்பவுமே காஷ்மீரில் 4, 5, 6 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த குண்டுகள் வந்து போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சலாம். அக்டோபர் 26, 1954 இப்போ தான் வந்து ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இராணுவம் எப்போ காஷ்மீருக்கு போகணும்னா அடுத்த நாளே போயிடும். அடுத்த நாள் 54, 26 ஒப்பந்தம், 27 காஷ்மீருக்கு இந்திய இராணுவம் எல்லாமே போயிட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து நிறுத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, மொழிவாறு மாநிலங்கள். மொழிவாறு மாநிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1900 இந்த கான்செப்ட் தனியாகவே சொல்லிடுறேன். மொழிவாறு மாநிலங்கள் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டால், 1917 ஸ்டார்ட் ஆகும். 1917 வந்து பிளான் பண்ணுவாங்க, 20 வந்து திட்டமிடுவாங்க. 17 ஸ்டார்ட்டு, 20 திட்டமிடுவாங்க, 27 அதுக்கான பணிகள் வந்து ஆரம்பிப்பாங்க. 27 அதற்கான பணிகள் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, 1895 ஒடிசாலேருந்து பீகார் தனியாக பிரிக்கலாம். 1895 ஒடிசாலேருந்து பீகார் தனியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க சரிங்களா. ஆனால் இது ஷார்ட்கட்டோடு உங்களை சொல்லணும் அப்படி கேட்டால், விடுதலைக்கு முன்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், விடுதலைக்கு முன்பு மொழிவாரி மொழிகள் அடிப்படையில் தனியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால், 36 ஒடிசா. 36 ஒடிசா. இப்போ ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுனா, அப்படின்னா இப்போ 36 வீட்டில் வந்து அரிசி உணவு கேட்டால் கையை ஒடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சாப்பாடு அரிசி உணவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மிரட்டுவாங்க இல்லையா, அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சலாம். அரிசி உணவுனா 36, 6 அரிசி உணவு 36 சரிங்களா. அப்படின்னு ஞாபகம் வச்சலாம். 36 தான் ஒடிசா வந்து ஃபஸ்ட்டு பிரித்தாங்க விடுதலைக்கு முன்னாடியே சரிங்களா. திலகர், அன்னி பெசண்டு, மகாத்மா காந்தி இது வந்து மொழிவாறு மாநிலத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்டால் ஆதரவு கொடுத்தாங்க. இது கூட்டத்தில் கேட்பாங்க, திலகர், அன்னி பெசண்ட், காந்தி வந்து மகாத்மா காந்தி இவங்களாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்து பேஜ் நம்பர் 183 சரிங்களா. ஓகே, 184 இதில் தான் நான் என்ன சொன்னேன், எஸ்கேவும் ஜேவிபி 148 அப்படின்னு சொன்னேன். 1948 சரிங்களா. எஸ்கே வந்து 48 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவார் சிவகார்த்திகேயன், ப்ளஸ் ஜேவிபி அவரோட ஃப்ரெண்டு 48 ஹவர்ஸ் 2 அளவு ஒர்க் பண்ணி தூங்காமல் 2 தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, தூங்காமல் ஒர்க் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இது எல்லாமே மொழிவாறு மாநிலம் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி அமைக்கப்படக்கூட தான். எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி. ஜேவிபினா உங்களுக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல். பினா வல்லபாய் படேல் வரும். வினா பட்டாபி சீதாராமையா, ஜேவிபி பினா பட்டாபி சீதாராமையா. ஓகே, இது 3 பேர் குழு தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்து தெலுங்கு ஆந்திரா வந்து தனியாக வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போராட்டம் இருந்து அதில் வந்து 65 உயிர் இருந்தவர் யார் அப்படி கேட்டினா, பொட்டு ஸ்ரீராமுலு. அவர் போராட்டம் இருந்து அவரோட ஃபோட்டோவுக்கு பொட்டு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பேரை பொட்டு ஸ்ரீராமுலு, ஆந்திரா தனி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஷார்ட்கட்டை போராட்டம் இருந்து பொட்டு வைக்கிற மாதிரி ஆகிட்டார். அவர் பேர் தான் பொட்டு ஸ்ரீராமுலு, ஆந்திரா தனி மாநிலமாக வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணுவார் யார் அப்படி கேட்டால். அதுக்கப்புறம் ஹைதராபாத் ஆந்திரா பகுதியில் இணைத்து 1956 ஜவஹர்லால் நேரு தான் ஆந்திரா மாநிலம் உருவாக்கிடுவார். ஜவஹர்லால் நேரு தான் ஆந்திரா மாநிலம் 56 உருவாக்கிடுவார். இது குரூப் 4 குவஸ்டினில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட மாநிலம் என்னன்னு கேட்டால், 1956 ஆந்திரா அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு உருவாக்குறாரு. இது நம்ம டிஎன்பிசி கொஸ்டினில் போன குரூப் 4 2019 இதை பார்த்துருப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் பசலளி கமிட்டி அப்படின்னா 53 அது வந்து சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கை 55 அது வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிமாரி, அதோடய பரிந்துரை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படிமாரி. இது பசலளி கமிட்டி அப்படின்னா அதோடய 2 உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டால், குன்சுரு பணிக்கர். அவங்க 2 பேர் அவங்க 2 உறுப்பினராக இருந்திருப்பாங்க. பசலளி கமிட்டி தான் லாஸ்ட்டாக வந்து 53 பண்ணி 55 அதோட பரிந்துரை ஒப்படைக்கிறாங்க. இது எல்லாம் இப்போ எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, பசல கமிட்டி இது மூணுமே வந்து மொழிவாறு மாநிலம் அமைக்கப்பட்ட கமிட்டி அப்படின்னு தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 185 மாநில மறுசீரமைப்பு ஆணையம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சரியா, அதில் 16 மாநிலங்கள் ப்ளஸ் 3 ஒன்றிய மாநிலங்கள் பதினாறு ஸ்டேட்டு 3 யூனியன் பிரதேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பிளான் என்னென்னா, 14 ஃபஸ்ட்டு 3 யூனியன் பிரதேசம், இப்போ 6 யூனிவர்சன் சொல்லிட்டு பிளான் பண்ணி அது பிளான் வந்து கரெக்டாக பண்ணி அது ஓகே பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே, நிறையா ஸ்டேட் வந்து உருவானுச்சு, அது எந்தெந்த சட்டத்தின் மூலமாக எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். பம்பாய், பம்பாய்னா 1960 பம்பாய்னா மும்பைன்னு ஆச்சு. மும்பைனா பைனரியாக 60 வயசில் என்ன பண்ணுவாங்க, ரிட்டைர்மெண்ட்டு பணம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாகாலாந்து, நாகாலாந்துனாவே இந்த நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இருக்குது. அந்த நாடகத்தில் அந்த கருப்பு கலரில் அப்புறம் அது மஞ்சள் கலரில் இந்த 2 நாகமும் என்ன பண்ணும், சண்டை போடும். 2 நாகமே சண்டை போடும், எப்பவுமே நாகப்பாம்பு எப்பவுமே 2 ஆகாது அப்படிமாரி. என்ன நாகம், நாகம்னாவே 62 நாகலாந்து சரிங்களா. பஞ்சாப்னாவே பஞ்சம் எப்போ வரும் அப்படின்னா, பஞ்சம் வர டைமில் அரிசி உணவு கேட்காதீங்க, அது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அப்படிமாரி ஒரு சொல்லுவாங்க. இப்போ பஞ்சத்துலலாம் அடிபட்டுருக்கு, இப்போ போய் அரிசி உணவு கேட்குறேன் அப்படிமாரி. பஞ்சாப்னாவே 66, அரிசி உணவு 66. இமாச்சல பிரதேசம் அப்படின்னாவே 70 சில இமாலய மலையில் ஏறணும் அப்படின்னாவே அது கண்டிப்பாக 7 மாதிரி வேணும், எல்லாம் 7 ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. அப்படிங்கிறது தான் இமாச்சல மலையில் ஏறணும் அப்படின்னாவே 7 மாதிரி வேணும், அப்படின்னா 7 ஸ்டார்ட் ஆகிடும், 70 அப்படின்னு நான் வச்சுக்கேன் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 186 வடகிழக்கு மாநிலம். சில வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர், இந்த MMT MTMM MTMMனா என்னென்னா, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இது எப்போனா 71 MTMM சரிங்களா.
என் பாக்கெட்டில் ஒரு ரூபா கூட பணம் இல்லை எம்டியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. 71 ஒரு ரூபா கூட பணம் இல்லை எம்டியாக இருக்குது அப்படிமாரி எம்டிஎம்எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டேட் வந்து உருவாக்குவாங்க. ஃபஸ்ட்டு அருணாச்சல பிரதேசம் மிசோரம் யூனிவர்ஸாக உருவாக்குவாங்க. அது அடுத்து 71 யூனிவர்ஸாக உருவாக்குவாங்க. ஆனால் 86 என்ன ஆகுனா அருணாச்சல பிரதேசம் மிசோரமும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் மாநிலமாக மாற்றிடுவாங்க. 86 இந்த 71 86 இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. 7 1 8 8 அப்புறம் 8 அப்புறம் 86 அப்படிமாரி சரியா. ஓகே சிக்கிம்னாலும் 75 சரியா. இப்போ ஏதாவது ஞாபகம் வச்சுன்னா நம்ம ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாம்பு இருக்குது, அந்த பாம்பில் ஒரு மனிதனே முழங்குது அப்படின்லாம் நம்ம நிறையா பிக்சர்லாம் பார்த்துருக்கோம். அப்போ 3/4 உடம்பு வந்து உள்ளே போயிட்டாவே அவன் மாட்டிக்கிட்டான் சிக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது தான். 3/4 அப்படின்னாவே சிக்கிம்னா 3/4 75 தானே. சிக்கிம்னா 75 பாம்புக்கிட்ட 3/4 உடம்பு உள்ளே போய் மாட்டிக்கிட்டான் அவன் இறந்துட்டான் டெத் ஆகிட்டான் அப்படிங்கிறதான் சரியா. கோவா அப்படின்னாவே 87 சரியா. இந்த கோவா அங்கே படத்தில் போயிட்டு இவங்க மாரி நம்ம வந்து அந்த கோவா அப்படி படம் பார்த்துருப்பீங்க. அந்த 3 ஊரை விட்டு போயிட்டு எல்லாம் பணம்லாம் எடுத்துகிட்டு கோவாவுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு பெரிய அளவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கே ஆரம்பிச்சது என்னன்னா ஒரு 7.5 மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் சரியா. அவங்க அந்தளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு 7.5 ஸ்டார்ட் ஆகிடும், கோவாவுக்கு போனால் 7.5 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிமாரி 87 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சத்தீஸ்கர். இந்த சத்தீஸ்கரும் இப்போ சத்தீஸ்கர் வந்து சதி ஷார்ட்கட் இருக்குது, சூப்பர் ஷார்ட்கட் இருக்குது. 2000 சூப்பர் ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா 2000 3 இருக்குன்னா சதீஷ் வந்து 2000 நோட்டை தொலைச்சிட்டான். இப்போ வீட்டில் என்ன ஆகிடுவாங்க, செம காண்டாயிடுவாங்க. அதான் காண்டுனா உத்தரகாண்டு ஜார்க்கண்டு. சதீஷ் வந்து 2000 நோட்டை தொலைச்சிட்டான், வீட்டில் செம காண்டாயிட்டாங்க. 2000 நோட்டை தொலைச்சிட்டா வீட்டில் காண்டாயிடுவாங்க. சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் இது எல்லாமே 2000 உருவாக்கப்பட்ட மாநிலங்கள். ஆந்திரா அப்படின்னாவே ஆந்திராவில் என் பொண்ணு இருக்குது சார், அந்த பொண்ணு நான் லவ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காத படத்தில் தனுஷ் வந்து விவேக்கை கூப்பிடுவார். ஆந்திரா பொண்ணா ஆந்திரானாவே ஆந்திரானா ரெட்டி, ரெட்டினாவே நம்மளை பிரித்து மேஞ்சிருவாங்களே. சரி பரவாயில்ல, உனக்காக நான் ட்ரை பண்ணுறேன், ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கிறதா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விவேக் என்ன பண்ணுவார், ஆந்திராவுக்கு லவ் அப்படிங்கிறத முக்கியமாக கன்சல்ட். லவ்னா 2014 தான் ஆந்திராவில் ஃபஸ்ட்டு இந்த உருவாக்குனாங்க சரியா. ஆந்திரா மாநில ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா உருவாக்குனாங்க, அதனால அப்படின்னு தெலுங்கானா அப்படிங்கிறது தான் முக்கியமானது சரியா. அது ஆந்திரா வச்சு தானே தெலுங்கானா பிரிச்சாங்க. அப்போ ஆந்திரானாவே 14 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே அதுக்கப்புறம் ஒரு 2 வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் எதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 191 தேசம் என்பது எந்த சொல்லுன்னு கேட்பாங்க, நேஷனியம் அப்படிங்கிறது எந்த சொல்லுன்னு கேட்பாங்க. ரெண்டுமே லத்தின்னு சொல்லுங்கள், ரெண்டுமே என்னங்க லத்தின்னு சொல்லு சரிங்களா. ஓகே எவரெஸ்ட் சிகரம், எவரெஸ்ட் சிகரத்தை இருந்து ஏறினது யார், அவர் இந்தியாவை சார்ந்தவரா இல்லை வந்து நேபாளத்தை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் டென்சிங். எவரெஸ்ட் சிகரத்தை எழுந்தது யார், டென்சிங். நான் எடுத்து நான் ஷார்ட் சொல்கிறேன், 10 வந்து எவரெஸ்ட் சிகரம் ஏறிட்டார் அப்படின்னு நம்ப முடியுதா, 10 டென்சிங் அப்படின்னா 10 எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிட்டார் அவங்களாம் நம்ப முடியுதா, நம்ம முடிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முடியுது அப்படி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வச்சலாம். அதுக்கப்புறம் டென்சிங் இந்தியாவா அவர் நேபாளமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து ஒரு நம்ம தேசியவாதம் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து ஒரு கருத்து எழுதி ஒரு கடிதம் எழுதுவார் எல்லா ஸ்டேட்டுக்கும் சரிங்களா. நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு வேளாண்மை அதெல்லாம் தேவையில்லை ஓகேலா. அப்புறம் இந்தியா கழிப்பறை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேஜ் நம்பர் 193 அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவின் கழிப்பறை கதைனா சுவாச் கிராம திட்டம். சுவாச் கிராம திட்டம், இந்த சுவாச் கிராம திட்டம்னா என்ன அப்படின்னா 2018-19 மேற்கொள்ளப்பட்டது. இதில் என்ன அப்படின்னா திறந்தவெளி கழிப்பறைகள் வந்து பயன்படுத்துவது வந்து விடுவிக்கப்பட்டு 18-19 சுவாச் அப்படின்னா வச்சுக்கலாம். சுவாச் அப்படின்னா சுஜா அப்படின்னா சுவாச் அப்படின்னு அமைச்சலாமா, சுவாச் அப்படின்னா சுவராஜ் கூட நான் அமைச்சலாம். சுவராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் 18-19 அவர் வந்து வீட்டில் கழிப்பறை கட்டி அவர் வந்து அவுட்டிங்லாம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நான் வச்சலாம். 18-19 சரி. அப்படி இல்லைனா ஒரு 18 வீட்டில் பொண்ணு இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டிலே கழிப்பறை வேணும் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வச்சலாம். 18-19 சுவாச் கிராம திட்டம். ஆனால் 2014 சுவாச் பாரத் திட்டம், சுவாச் பாரத் திட்டம் சில பாரத் அப்படின்னாவே 14 நம்ம பரத் பார்த்துருப்பீங்க. அந்த காதல் அப்படிங்கிற ஒரு படத்தில் பாரத்னா பரத், காதல் அப்படிங்கிற ஒரு படம் அது வந்து லாஸ்ட்டாக பைத்தியமாக ஆகிடுவார். அப்போ 14 பிப்ரவரி 40 தானே, பாரத்னா பரத் நான் வச்சுக்கோம் 14 சரிங்களா. அதுமாதிரி ஷார்ட்கட் நான் வச்சுக்கலாம். அவ்வளோதான் முடிவு போதுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரீடு தான். அப்புறம் பேஜ் நம்பர் 196 இம்பார்ட்டன் மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 1802 வெள்ளஸ்ல பேர் போய் சென்னை மகாணத்தை ஆரம்பிக்கிறார். வெள்ளஸ்ல பேர் போய் சென்னை மகாணம். இப்போ நம்ம எப்படி திரும்ப ஷார்ட்கட் நான் வச்சுக்கோம், சென்னை அப்படின்னாவே தலைமை செயலகம் அந்த ஜார்ஜ் கோட்டையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, மெட்ரோ சாரி அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த செங்கோட்டை, அந்த செங்கோட்டையும் ஜார்ஜ் கோட்டையும் தான் ரொம்ப ஃபேமஸானது. ரெண்டு தான் ஃபேமஸ் அப்படின்னு நான் வச்சுங்க. 1802 வெல்லெஸ்லி பிரபு, அவர் பேர் என்னங்க வெல்லெஸ்லி பிரபு சரிங்களா. வெல்லெஸ்லினா லெஸ்லி அப்படி கூட நான் வச்சுங்க, லெஸ்லி வெல்லெஸ்லி பிரபு தான் 1802 சென்னை மாகாணத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குறாரு. அது 18th century இதெல்லாம் பிளான் பண்ணாங்க போல சரிங்களா. சென்னை மாகாணம் எப்போ உருவாக்கப்படுதுன்னா நவம்பர் 1, அது நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. தமிழ்நாடு டே 1956 நவம்பர் 1 தான் தனி மாநிலமாக கொண்டாடுறாங்க நவம்பர் 1 சரிங்களா. அப்போ நவம்பர் 1 அப்படின்னாவே
நவம்பர் அப்படின்னா ஏதாவது ஃபேமஸாக எதாவது இருக்குங்களா? பதினொன்று மாதம் சரியா, நான் நவம்பர் ஒன்று அந்த பதினொன்றாம் மாதம் நம்பர் ஒன்று தமிழ்நாடு தான், நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தான் அப்படிமாரி நான் வச்சுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நீதி கட்சி, சுயமரியாதை கட்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். நீதி கட்சி அப்போ உருவானது 20 ஸ்டார்ட் ஆச்சு, 37 முடிஞ்சு, 37 காங்கிரஸ் வந்துச்சுங்க. காங்கிரஸ் 37 வந்துச்சா, 37 to 67 ஆமாம் கரெக்டாக 37 to 67 வரையும் என்ன வரும், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் போயிட்டுருக்கும். 67 காங்கிரஸ் முடிஞ்ச உடனே டிஎம்கே உள்ளே என்ட்ரி ஆகும் சரிங்களா. அதில் மரமலை அடிகள், திரு கல்யாண சுந்தரால் இவங்கெல்லாம் வந்து அந்த உழைப்பாளை வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொழிலாளர்களுக்காக முக்கியமாக போராடுவாங்க. 1944 தான் நீதி கட்சி பேர் அப்படி மாற்றுவார், தீக்கான் அப்படி மாற்றுவார். 44 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி தீக்கான் மாற்றுவார். 4 நாளாகவே சிலாம் நாலு பக்கமே ஃபேமஸ் சேலம் மாம்பழம் அப்படிங்கிறது, 4 சேலம் மாநாட்டில் தீக்கா அப்படின்னு பேரை மாற்றி விட்டுவார். யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுனா அவர் தான், யார், பெரியார் சரியா. பெரியார் வந்து திராவிட மாநாடு, திராவிட நாடு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு 1939 ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் திராவிட நாடு கோரிக்கை வந்து பெரியார் எந்த மாநாட்டில் முன்வைத்தார் அப்படின்னு கேட்டால் 39 39 சரியா. மேக்ஸிமம் 39 அப்படின்னாவே என்ன வரும், இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆக முடியாது, அந்த டைமில் தான் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து முன்வைக்கிறாரு 39. யார், பெரியார் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு அடுத்த க்வெஸ்சன் இதோட முடிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, தட்சிண பிரதேசம் என்னும் மாநில கோரிக்கை வந்து முடிவைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜாஜி. இந்த ராஜாஜியும் ப்ளஸ் அவருடைய ஆதரவாளர்கள் யாருன்னா சுப்பிரமணியம், பகவத் சலம். பேஜ் நம்பர் 199 ராஜாஜி, சுப்பிரமணியன், பகவத் சலம், இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க, ராஜாஜி தான் முக்கிய காரணம். தட்சிண பிரதேசம் அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு கேரளா, தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கலாம் அப்படிமாரி தட்சிண பிரதேசம்னு சொல்லி சேர்த்து ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். யார், ராஜாஜியும் ப்ளஸ் அவரோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணியம், பகவத் சலம், அதை ஷார்ட்கட்டு ஆர்எஸ்பி. ஆர்எஸ்பி அப்படின்னா ராஜாஜி, சுப்பிரமணியம், பீனா, பகவச்சலம் சரியா. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாருன்னு கேட்டால் காமராஜர். காமராஜர் என்ன பண்ணுவார், அந்த டைமில் காங்கிரஸில் இருந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, ஆனால் இந்தமாரி உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சரியா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் யாரெல்லாம் எதிர்த்தா அப்படின்னு கேட்டால், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கொச்சி அச்சு அப்படிமாரி, கொச்சி அச்சு, கொச்சின் கம்யூனிஸ்ட் தலைவர் அச்சுத மேனன், சோசியலிஸ்ட் கட்சி ஸ்ரீ கண்டன் சரியா. சோசியலிசம் அப்படின்னாவே நம்ம சோசியலமாக பழகினாவே இப்போ கண்ட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற தான் சரியா. அதுமாதிரி ஏகே கோபாலன், திருவாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சி, கோபாலனாவே இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரியா. கோபாலன் அப்படின்னாவே இந்த கோபால் பல்படி அப்படின்னா அப்படி கூட நான் வச்சுங்க. கோபால் பல்படி வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்துங்க, திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள், பல் வந்து பிரைட் ஆகிடும் அப்படிங்கிற நான் வச்சுங்க. திரும்ப திரும்ப அப்படின்னா திருவிதாங்கூர் அப்படி கூட நான் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, தட்சிண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தவர் யாருன்னு கேட்டால் அச்சுத மேனன், ஸ்ரீகண்டன், கோபாலன் சரிங்களா, ப்ளஸ் காமராஜர் சரிங்களா. இது எல்லாமே ஷார்ட்கட் சொல்லிட்டோம். அதுமாதிரி கர்நாடகா எதிர்த்து கர்நாடக மக்கள் கட்சியை சார்ந்த சர்தார் சாரணா கவுடா சரிங்களா, கர்நாடகா சேர்ந்த கவுடா இவரும் எதிர்க்கிறாரு சரிங்களா. அவர் எந்த கட்சி அப்படின்னா சர்தார் கர்நாடக மக்கள் கட்சி சேர்ந்தால் கர்நாடகா கவுடா, கர்நாடகா கவுடா அப்படி தான் படிக்கணுமே சரியா. அமிர்தசரஸ் 1956 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ராஜாஜி வந்து தட்சிண பிரதேசத்தை வந்து சொல்கிறாரு. அது வந்து எப்போ சொல்கிறாருன்னா 56 அமிர்தசரஸ், 56 அமிர்தசரஸில் தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து ஒரு பகுதி உருவாக்கலாம். அது தமிழ்நாடு கேரளா, தட்சிண பிரதேசனாவே டி இருக்கா, தட்சிண பிரதேசம் டி, பிரதேசம்னா டிகே அப்படின்னு நான் வச்சேன், டிகே தமிழ்நாடு கேரளா. அது காமராஜ் வந்து வன்மையாக எதிர்க்கிறாரு சில. அதுக்கப்புறம் வந்து 1955 மாநில பிரதேசம் சென்னை உருவானது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நவம்பர் 1 இதே தான் வந்துகிட்டே இருக்குது சிலா. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் இதுனா மாப்போ சிவஞானமும் ப்ளஸ் வந்து சங்கர்லிங்கனார், அவ்வளோதான் இதோட பாடம் முடியுதுங்க. மாப்போ சிவஞானம், சங்கர்லிங்கனார், அது என்ன சார், மாப்போ சிவஞானம்னா யார் சார் அப்படின்னா, மாப்போ சிவஞானம் தான் என்ன பண்ணுவார், அனைத்து கட்சிகள் மாநாட வந்து ஒரு கூட்டுறாரு, வேலை நிறுத்தத்துக்கு அரை கூவல் விடுகிறார், எல்லாமே வேலை நிறுத்திட்டு அனைத்து கட்சி மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 1956 ஜனவரி 27 இப்படி படிக்கணும், 5-6-27 இப்படி போட்டுங்க, 5-6-7 சில. மாப்போ சிவஞானம், இப்போ சிவஞானம் அப்படின்னா வச்சுக்கலாம் 5-6-7 5-6-7 சிவனுக்கு வந்து விரதம் இருக்குங்க, கரெக்டாக 5-6-7 இந்த மூணு டைப்பில் ஏதோ ஒரு நாள் விரதம் இருக்கணும், சிவனுக்கு விரதம் இருங்க, அதான் ஞானம், ஞானம் அதிகமாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அப்படிமாரி. 5-6-7 ஜனவரி 27 அரகு வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவஞானம் வந்து பிளான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மாப்போ சிவஞானம் தான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் சென்னை மாநிலத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுறாரு சரியா. அதுக்கப்புறம் சங்கர லிங்கனார் என்ன பண்ணுறாரு, சங்கர லிங்கனார், லிங்கம் அப்படின்னாவே சங்கர் என்ன பண்ணுறாரு, உயிரே தியாகம் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா 56 ஜூலை 27 டு அக்டோபர் 13 கரெக்டாக 76 இறந்தே போகிறார், 76 இறந்தே போகிறார். 56 ஸ்டார்ட் பண்ணி 27 இருக்கு இல்லையா, ஜூலை 27 சில நம்ம எப்படி திரும்ப ஷார்ட் பண்ண வச்சுன்னா 56 எடுத்துங்க, லாஸ்ட் லெட்டர் எடுத்துங்க, ஜூலை 27 எடுத்துங்க, அப்போ 7-6 இந்த 76 தான் அவர் இறந்துகிறாரு, இறந்தே போகிறாரு, தமிழ்நாடுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கர்லிங்கனார் காந்தியின் சீடர்னு அப்படி கூட சொல்கிறாங்க சரியா. லாஸ்ட்டாக காங்கிரஸ் கட்சி 67 வீழ்ச்சி அடையுது,
டிஎம்கே உள்ளே வருதுங்க, டிஎம்கே உள்ளே வருது. அவ்வளோதான் இந்த பாடம். சில இது புக் பேக் வந்து ஈஸியாக படிச்சலாம். புக் பேக்கில் வந்து ஒரு ஒரு வினாக்கள் இருக்குது. இது வந்து நான் சொல்லலை என்ன அப்படின்னா, இந்த விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பிபின் சந்திரா. இந்த விடுதலைக்கான போராட்டம் சிலா. இப்போ போராட்டம் அப்படின்னாவே பின் வச்சு குத்துனாலும் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம போராட்டம் விடக்கூடாது அப்படிமாரி. இந்த விடுதலுக்கான போராட்டம் அப்படின்னா பிபின் சந்திரா, பின் வச்சு குத்துனாலும் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிமாரி சில. இதான் புக் பேக் வந்து ஈஸியாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 9 வினாக்கள் இருக்குது புக் பேக்கில். அது நம்ம ஈஸியாக படிச்சுட்டு நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டை சூப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வல்லபே படல் என்ன பண்ணார், ஜோத்பூர் எப்படி அணைச்சோம், அதுக்கப்புறம் வந்து ஜோத்பூர், ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர், சிலா, அதெல்லாம் வந்து எப்படி அணைச்சோம், ஜினா கான் இதெல்லாம் எப்படி அணைச்சோம், ஜினா கான் மன்னர்னா சின்ன பையன் தான் எப்பவுமே வீட்டில் வாஷ் பண்ணுமா, அப்படி தான் ஒன்று சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சல் போகிறாரு. அதான் சின்ன பையனா ஜினா கான், வாஷ் பண்ணால் நவாஷ், கரைச்சல் போகிறன்னா கராச்சிக்கு ஓடி போகிறாரு. ஓகேலா, பாத்னா காசிக்கு சிலா, காஷி ரவி அப்படிமாரி ரஷ்வி அந்த ரவி சிலா, அவருக்கும் அந்த நிஜாமும் பிரச்சனை. அதனால தான் நிஜாம் வந்து நம்மள்ட்ட வந்து ஜாயின் பண்ணுறாரு சிலா. இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு நல்லா புரிய நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்போ வந்து பேர் மாற்றினாங்க, நவம்பர் 1969 அண்ணா தான் பேர் மாத்துவார். இதான் நவம்பர் 1 தான் தமிழ்நாடுன்னு சென்னை மாகாணம் ஃபஸ்ட்டு பிரிக்கிறாங்க சரிங்களா. ஓகே, இதுக்கு வந்து போராட்டம் பண்ணது மாப்போ சிவஞானம், சங்கரங்களால் இறந்தே போட்டார், 76 நாள் உயர்ந்து இறந்தே போட்டார், உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தது சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ராஜபுத்திரர்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ராஜபுத்திரர்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சுதேசத்தில் ஆரம்பித்தாங்கன்னு நினச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இவரோட சீடர் யாருன்னு தெரியுதா, வல்லபாடியில் சீடர் வந்து விபி மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் சரிங்களா. ஓகே, இவ்வளோ தாங்க ஷார்ட்கட்டு, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கிரஸ் கட்சி அப்போ முடிஞ்சு, நீதி கட்சி 22-37, 37-67 காங்கிரஸ் கட்சி, இதெல்லாமே ஒரு பிளான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பேர் வந்து சேலம் மாநாட்டில் பெரியார் 1947 நீதி கட்சிக்கு திராவிட கழகம் பேர் மாற்றினது, சுயமரியாதை இயக்கம் 1925 பெரியார் ஆரம்பிச்சது, இதெல்லாமே ஓல்டு விஷயம், வந்த விஷயமாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை கொடுத்துருப்பேன், தெளிவான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. சரி ஓகே, அதுமாரி இப்போ கொச்சின் கம்யூனிஸ்ட் கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது தட்சிணேஸ்வரம் பிரதேசம் அப்படின்னு அந்த கொள்கையை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சொல்லுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆந்திரா மாநிலம் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது, ஆந்திரா மாநிலம் தனியாக எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது, இது ஃபஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சுதந்திரத்துக்கு முன் விடுதலைக்கு முன் வந்து முதன் முதலாக மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே, இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட் வீடியோ பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன், நன்றி வணக்கம். இவ்வளோ பொறுத்திருந்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிட்டுனா ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அடுத்தடுத்து போகிற ஷார்ட்கட் வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரணும், அதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே சரிங்களா. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன், நன்றிங்க.